வணக்கம் நம்ம போன வகுப்புல எங்கள் தமிழ் அப்படின்ற ஒரு பாடல் பார்த்தோம் இது இயல் ஒன்றிலேயே அடுத்த பாடல் ஒன்றல்ல இரண்டல்ல இதனுடைய ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா உடுமலை நாராயண கவி இவரை பத்தி சில தகவல்களை நம்ம இப்போ பார்ப்போம் உடுமலை நாராயண கவி ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி ஐந்தாம் நாள் திருப்பூர் மாவட்டத்தில் உடுமலைப்பேட்டை வட்டத்தில் உள்ள கூலவாடி சிற்றூரில் பிறந்தார் இவருடைய பெற்றோர் வந்து கிருஷ்ணசாமி முத்தம்மாள் இவருடைய இயற்பெயர் நாராயணசாமி இவர் ஒரு சிறந்த கவிஞர் ஆகையால் உடுமலை என்ற ஊர் பெயரோடு இவருடைய இயற்பெயரும் சேர்ந்து உடுமலை நாராயண கவி என்று அழைக்கப்பட்டார் இப்போ பாடப்பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ள நூல்வெளி பார்ப்போம் பகுத்தறிவு கவிராயர் என்று புகழப்படுபவர் உடுமலை நாராயண கவி இவர் தமிழ் திரைப்பட பாடலாசிரியராகவும் நாடக எழுத்தாளராகவும் புகழ் பெற்றவர் தமது பாடல்கள் மூலம் பகுத்தறிவு கருத்துக்களை பரப்பியவர் நாட்டுப்புற இசையின் எளிமையை கையாண்டு கவிதைகள் எழுதியவர் இவரது பாடல் ஒன்று இங்கு தரப்பட்டுள்ளது பாடப்பகுதியில் இவர் எழுதிய பாடல் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு ஒன்றல்ல இரண்டல்ல முன் தமிழ்நாடு நிலவளமும் நீர்வளமும் மட்டுமன்றி பொருள் வளமும் அருள் நிறைந்தது அதே போல தமிழ்மொழி இலக்கிய வளமும் இலக்கண வளமும் நிறைந்தது தமிழக மன்னர்களும் வள்ளல்களும் கொடைத்திறன் மிக்கவர்களாக விளங்கினர் இக்கருத்துக்களை விளக்கும் பாடலை அறிவோம் இப்ப பாடல் பார்ப்போம் ஒன்றல்ல இரண்டல்ல தம்பி சொல்ல ஒப்புமை இல்லாத அற்புதம் தமிழ்நாட்டில் ஒன்றல்ல இரண்டல்ல தம்பி தென்றல் தரும் இனிய தேன் மனமும் கமழும் செங்கனியும் பொன்கதிரும் தந்துதவும் நன்செய்வளம் ஒன்றல்ல இரண்டல்ல தம்பி இந்த பாடல் வரிகளினுடைய பொருள் பார்ப்போம் தமிழ்நாட்டின் பெருமைகளை கூறினால் அவை ஒன்றிரண்டல்ல பலவாகும் அவை வேறு எவற்றோடும் இணை சொல்ல முடியாத விந்தைகள் ஆகும் இங்கு வீசும் தென்றலில் தேன் மனம் கமழும் இங்கு வீசக்கூடிய தென்றல்ல தேனின் மனம் கமலும் அப்படின்னு சொன்னா இங்க தமிழ்நாட்டு இயற்கை வளங்கள் நிறைந்த பகுதி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் தமிழ்நாடு இயற்கை வளங்கள் நிறைந்த பகுதியா இருக்கிறதுனால தமிழ்நாட்டுல அதிகமான பூஞ்சோலைகள் சோலைகள் அதிகமாக காணப்படுது அந்த சோலைகள்ல மலரக்கூடிய மலர்களில் இருக்கக்கூடிய தேன்களினுடைய வாசம் மனம் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா தென்றல்ல கலந்து வீசுது அதான் சொல்றாங்க இங்கே வீசும் தென்றலில் காற்றில் தேன் மனம் கமலும் சுவைமிகு கனைகளும் பொன் போன்ற தானிய கதிர்களும் விளையும் சுவைமிகு கனிகளையும் பொன் போன்ற தானிய கதிர்களையும் இங்க என்ன பண்ண தமிழ்நாட்டில் அதிகமாக விளைகின்றது தமிழ்நாட்டில் நன்சை நிலவளம் ஒன்றிரண்டல்ல பலவாகும் நீர்நிலைகள் அதிகமாக காணப்படுது நீர் வளம் மிக்க பகுதியா இருக்கிறது தமிழ்நாடு அதனால நன்சை நிலவளம் ஒன்றிரண்டல்ல பலவாகும் புன்சை நிலம் அப்படின்னு சொன்னா வானம் பார்த்த பூமி மழை பேஞ்சா மட்டும்தான் அங்க விவசாயம் பார்க்க முடியும் நன்சை நிலம் அப்படின்னு சொன்னா அந்த நிலத்தை சுற்றி என்ன பண்ணுது நீர் வளங்கள் நிறைந்து காணப்படுவதை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் அப்ப தமிழ்நாட்டுல இத்தகைய இயற்கை வளங்களை கொண்டதாக இருக்கு இந்த இயற்கை வளங்கள் ஒன்று இரண்டு அல்ல பல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல்ல சொல்லியிருக்காங்க அடுத்த பாடல் வரிகள் பார்ப்போம் பகை வென்ற திறம்பாடும் பரணி வகை செழும் பரி பாடல் கலம்பகங்கள் எட்டு தொகை வான் புகழ் கொண்ட குரலோடு அகம்புறமும் செம்பொருள் கண்ட தமிழ் சங்க இலக்கிய பெருஞ்செல்வம் ஒன்றல்ல இரண்டல்ல தம்பி இதனுடைய பொருள் பார்ப்போம் பகைவரை வென்றதை பாடுவது பரணி இலக்கியம் பரணி இலக்கியம் என்பது போரிலே ஆயிரம் யானைகளை கொன்று வெற்றி பெறும் வீரர்களை பற்றி பாடுவது பரணி இலக்கியம் அத்தோடு பாடலான பரிப்பாடலும் கலம்பக நூல்களும் எட்டு தொகையும் வான் புகழ் கொண்ட திருக்குறளும் அகம்புறம் ஆகியவற்றை மெய்ப்பொருளாக கொண்டு பாடப்பட்ட சங்க இலக்கியங்களும் என தமிழின் இலக்கிய வளங்கள் ஒன்றிரண்டல்ல பலவாகும் அடுத்த பாடல் வரிகள் முல்லைக்கு தேர் கொடுத்தான் வேல்பாரி வான் முகிலிலும் புகழ் படைத்தான் உபகாரி கவி சொல்லுக்கு தலை கொடுத்தான் அருள்மீறி இந்த வள்ளலாம் இரண்டல்ல தம்பி நாராயண கவி இதனுடைய பொருள் பார்ப்போம் முல்லைக்கு தேர் தந்து மழை மேகத்தை விட புகழ் பெற்றான் வள்ளல் வேல்பாரி இந்த பாரி மன்னன் என்ன பண்றான் நகர்வளம் போறான் அப்ப போயிட்டு இருக்கும் போது போகும் வழியில ஒரு முல்லைச்செடி என்ன பண்ணுது தரையில படர்ந்திருக்கு அதை பார்த்துட்டு அவர் என்ன பண்றாரு தன் சென்ற தேரை முல்லைக்கொடிக்கு வந்து எப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஒரு பந்தல் மாதிரி போட்டு அதில் தான் படர விடுவாங்க இது தரையில் படர்ந்துருக்கதை பார்த்துட்டு இவர் உடனே என்ன பண்ணாரு தான் சென்ற தேரை என்ன பண்ணாரு அந்த முல்லை கொடியின் பக்கத்துல போய் நிறுத்தி அந்த தரையில் கிடந்த முல்லை கொடியை எடுத்து அந்த தேர் மீது படர்வதற்கு வைத்து விட்டு வந்தார் இதை பார்த்த பாகன் என்ன பண்றான் ஊர் மக்கள்கிட்ட போய் இது மாதிரி தான் சென்ற தேரையே கொடிக்கு என்ன பண்ணாரு கொடையாக கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னு முல்லைக்கு தேர்த்தன்தான் பாரு என்று மக்களால் அழைக்கப்பட்டார் புலவரின் தன் தலையையே துணிந்தான் இந்த வந்து இவர் இல்லை என்று வருபவருக்கு அள்ளி கொடுக்கும் தன்மை கொண்டவர் இவர்கிட்ட வந்து பாடி பரிசில் பெற வரும் புலவர்களுக்கு என்ன பண்ணுவாராம் அள்ளி எள்ளி கொடுப்பாராம் அத்தகைய தன்மை கொண்டவர் கால சூழல் காரணமாக இவர் என்ன பண்றாரு தன்னுடைய செல்வங்களை இழந்து இருக்காரு அப்ப அவர்கிட்ட என்ன பண்றாரு ஒரு புலவர் போய் அவரை பத்தி புகழ்ந்து பாடி பரிசு பெற போகும்போது அந்த புலவருக்கு கொடுப்பதற்கு இவர்கிட்ட நிலையில என்ன பண்றாரு இவருக்கு எதையாவது கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு தன் தலையையும் என்ன பண்றாரு கொடுக்க துணிந்தான் அதனாலதான் தலையை கொடுக்க துணிந்தான் குமண வள்ளல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இவர்கள் போல் புகழ் பெற்று வாழ்ந்த வள்ளல்களின் வரலாறு ஒன்றிரண்டு அல்ல பலவாகும் இந்த பாடல் முழுவதும் என்ன கொடுத்திருக்காங்க ஒன்றிரண்டல்ல பலவாகும் இலக்கிய வளங்கள் ஒன்றிரண்டல்ல பலவாகும் வள்ளல்களின் வரலாறு ஒன்று இரண்டல்ல பலவாகும் என்று கொடுக்கப்பட்டுள்ளது மீண்டும் பாடல் வரிகளை பார்ப்போம் ஒன்றல்ல இரண்டல்ல தம்பி சொல்ல ஒப்புமை இல்லாத அற்புதம் தமிழ்நாட்டில் ஒன்றல்ல இரண்டல்ல தம்பி தெஞ்சல் தரும் இனிய தேன் மனமும் கமழும் செங்கனியும் பொன்கதிரும் தந்துதவும் நன்சை வளம் ஒன்றல்ல இரண்டல்ல தம்பி பகைவென்ற வென்ற திறம்பாடும் பரணிவகை செழும் பறிப்பாடல் களம்பகங்கள் எட்டு தொகை வான் புகழ் கொண்ட குரலோடு அகம்புறமும் செம்பொருள் கண்ட தமிழ்ச்சங்க இலக்கிய பெருச்செல்வம் ஒன்றல்ல இரண்டல்ல தம்பி முல்லைக்கு தேர் கொடுத்தான் வேல்பாறே வான் முகிலிலும் புகழ் படைத்த உபகாரி, கவி சொல்லுக்கு தலை கொடுத்தான் அருள் மீறி இந்த வள்ளலாம் குமணன் போல் வாழ்ந்தவர் வரலாறு ஒன்றல்ல இரண்டல்ல தம்பி, உடுமலை நாராயண கவி நன்றி